Notebook processor. A notebook processor is a CPU optimized for notebook computers. Notebook processor அப்படின்றது அதே மாதிரி சிபியு தான். ஜஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சின்ன சைஸில் ஆப்டிமைஸ்டு சைஸில் நோட்புக் கம்ப்யூட்டர்ஸில் வந்து வச்சுருப்பாங்க. ஆல் கம்ப்யூட்டிங் டிவைசஸ் ரெக்யூர் சிபியு. கம்ப்யூட்டிங் டிவைஸ் அப்படின்னு சொன்னாலே அதுக்குன்னு ஒரு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் வந்து தேவைப்படும். ஒன் ஆஃப் தி மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டிங் நோட்புக் ப்ராசஸர் ஃப்ரம் அதர் சிபியூஸ் இஸ் லோ பவர் கன்சம்ஷன். நோட்புக்ஸில் நம்ம மெயின் டிஃப்ரென்ஷியேட்டிங் கேரக்டர்ஸ்னு சொல்லணும், நோட்புக் ப்ராசஸர்ஸில் சொல்லணும் அப்படின்னா பவர் கன்சம்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். த நோட்புக் ப்ராசஸர் இஸ் பிகமிங் அன் இன்க்ரீசிங் இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் செக்மெண்ட் இன் தி செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடிய இன்க்ரீசிங் மார்க்கெட் இருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அது நோட்புக் ப்ராசஸர் தான். நோட்புக் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் அன் இன்க்ரீசிங்லி பாப்புலர் ஃபார்மட் ஆஃப் தி ப்ராடர் கேட்டகரி ஆஃப் மொபைல் கம்ப்யூட்டர்ஸ். மொபைல் கம்ப்யூட்டர்ஸில் ப்ராடர் கேட்டகரி எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த நோட்புக் கம்ப்யூட்டர்ஸ் தான். The objective of notebook computers is to provide the performance and functionality of a desktop computer in a portable size and weight. Main aim of notebook computer oda main objective enna nu paathona oru normal computer oda enna na performance functionality irukudo adha kammiyana size la portable size layum easy ah weight pandra mari oru idhula vandu nama vandu adoda ellathi vandu kondu varanumndra concept la. Wireless networking and low power consumption are primary consideration in choice of a notebook processor. So, notebook processor la irukkuri ipo vandha nama vera enna enna la adu pannalam appadina wireless networking um low power consumption idellame vandu primary considerations la irundhathu. Integrated components. Unlike a desktop computer, a notebook has most of components built in and integrated into the computer. டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸில் நிறைய இன்டெகிரேட்டட் காம்பனன்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி நோட்புக் கம்ப்யூட்டர்ஸ்லேயும் என்ன இருக்குது அப்படின்னா நிறையா காம்பனன்ஸ் வந்து பில்ட்னாகவும் இருக்கும், நிறையா வந்து இன்டெகிரேட்டடாக இருக்கும். ஃபார் டெஸ்க்டாப் சிஸ்டம் டிட்டர்மைனிங் விச் கம்ப்யூட்டர் டு பை இஸ் ஜென்ரலி நாட் பேஸ்ட் ஆன் வாட் டைப் ஆஃப் கீபோர்ட் ஆர் மவுஸ் தட் இஸ் அவைலபிள். ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் நான் வாங்கினேன் அப்படின்னா அதுக்கு என்ன டைப் ஆஃப் கீபோர்டு வாங்கலாம், எப்படி மவுஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். பட் நம்மளோட நோட்புக்ஸ்க்கு அதெல்லாம் வந்து தேவைப்படாது. இஃப் யூ டோன்ட் லைக் தி கீபோர்ட் ஆர் மவுஸ் யூ கேன் always purchase something else. However, in the case of notebook computer, the size of keyboard or type of pointing device may be something that you need to consider unless you intend to use a regular mouse or full sized keyboard. ஆனால் நம்மளோட நோட்புக்கில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கீபோர்ட்ஸ் எல்லாம் வந்து அதில் இன்பில்டாக வந்து இருக்கும், நம்ம மவுஸ் பாயிண்டிங் டிவைசஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். நமக்கு அது யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம மவுஸ் வந்து வேற எதுவும் ரெகுலர் மவுஸும் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியும் அவைலபிளாக வந்து இருக்கும். There are some notebooks that have keyboard that expands when the notebook is open, which is a nice feature if you find the normal keyboard to be very small. Pointing devices vary from a touchpad to a stick within the keyboard to a roller or trackball. Pointing devices எல்லாமே வந்துட்டு டச் பேட்லேருந்து இப்போ ஒரு ஸ்டிக்குக்கு வந்துருச்சு, நான் அதை வந்து அதையும் கீபோர்ட்லேயே வந்து வச்சுருப்பாங்க ஒரு ரோலரோடு சேர்த்து, அந்த மாதிரியே யூஸ் பண்ணுறோம் ஆர் ட்ராக் பால் யூஸ் பண்ணுறோம். சில நோட்புக் கம்ப்யூட்டர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நோட்புக் கம்ப்யூட்டர்ஸ் இப்படி ஓப்பன் பண்ணும்போதே கீபோர்டு வந்து தனியாக வந்து நமக்கு வரும், அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது நிறையா, அதெல்லாம் வந்து நல்ல ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். Most notebooks have the video, sound and speakers integrated in the computer, and some notebooks even have digital camera built in, which is very handy for video conferencing. நிறைய நோட்புக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வீடியோ சவுண்டு ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இன்டெகிரேட்டடாக உள்ளவே வந்து பில்ட்டினாக இருக்கும். சில நோட்புக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வராது எல்லாமே வந்து டிஜிட்டல் கேமராஸ்லாம் இருக்குது. ஸோ அதன் மூலமாக நம்ம வீடியோ கான்ஃபரன்சிங் வந்து ஈஸியாக இருக்கு பண்ணலாம். பூட்டிங். In computing, booting is a bootstrapping process that starts operating system when the user turns on a computer. பூட்டிங் அப்படின்னாலே bootstrapping process அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம வந்து யூசர் வந்து கம்ப்யூட்டரை டேர்ன் ஆன் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து உள்ளே வந்து ரன் ஆகும். அதுக்கு வந்து நிறையா தேவைப்படும், நிறையா பூட்டிங் சிஸ்டம் வந்து தேவைப்படும். எ பூட் சீக்வன்ஸ் இஸ் அ செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் த கம்ப்யூட்டர் பர்ஃபார்ம்ஸ் வென் டு ஸ்விட்ச் ஆன் விச் லோட் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பூட்டிங் சீக்வன்ஸ் அப்படின்றது அது நிறைய ஆப்ரேஷன்ஸ் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கம்ப்யூட்டரை நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னே அதெல்லாம் ப்ராசஸ் ஆகி தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்மை நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து லோட் பண்ணோம். Everything that happens between the times the computer switched on and it is ready to accept commands or input from the user is known as booting. Computer switch on பண்ணோன எல்லா commandsயும் ஈஸியா commands inputs எல்லாத்தையும் வந்து ஃபாஸ்ட்டா எவ்வளோ ஃபாஸ்ட்டா யூசர் வந்து அக்செப்ட் பண்ணி எல்லாம் process பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டா பண்றதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா booting அப்படின்னு சொல்லுவாங்க.
The process of reading disk blocks from the starting of the system disk and executing the code within the bootstrap. நிறைய ரீடிங் டிஸ்க் பிளாக்ஸ்லேருந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிஸ்க் பிளாக்ஸ்லேருந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, நிறையா வந்து ரீட் பண்ணிக்குவாங்க என்னென்ன கண்டென்ட் வேணும் அப்படின்னு. அதுவும் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து வச்சுருக்கோம், அதுலேருந்து ரீட் பண்ணிவிட்டு அதுலேருந்து கோட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம பூட்ஸ்ட்ராப்புக்காக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. திஸ் வில் ரீட் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஆஃப் தி டிஸ்க் டு பிரிங் தி ஹோல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆன்லைன். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு லோட் பண்ணுறதுக்கான எல்லா கோட்ஸையும் வந்துட்டு வேற ஏதாவது ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அதையும் வந்து ரீட் பண்ணி, டிஸ்க்லேருந்து ரீட் பண்ணி ஆப்ரேட்டிங் சிஸ்டமை வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். Device drivers are contained within the bootstrap code that support all the locally attached peripheral devices. Device drivers-உம் அந்த பூட்ஸ்ட்ராப்பில் வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். அந்த பூட்ஸ்ட்ராப் கோடுக்குள்ளே வந்து டிவைஸ் டிரைவர்ஸோட கோடும் வந்து இருக்கணும். ஸோ ஏன்னா இப்போ பூட்ஸ்ட்ராப் ஆச்சு அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ரன் ஆகணும், அடுத்து இருக்கக்கூடிய நம்ம பெரிப்பரல் டிவைஸஸ் சிபியு மவுஸு மானிட்டரு அதுக்கப்புறம் டிஸ்க் டிரைவ்ஸ் எல்லா சிடி டிரைவரு எல்லாமே வந்து ஒர்க் பண்ணணும். அப்படின்றப்போ எல்லா இதுக்கான பர்டிகுலர் கோடு வந்து அந்த பூட்ஸ்ட்ராப் கோடோட சேர்ந்து ரன் ஆகணும். அண்ட் இஃப் தி கம்ப்யூட்டர் இஸ் கனெக்டட் டு அ நெட்வொர்க், த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வில் ட்ரான்ஸ்ஃபர் டு தி நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் தி கிளையன்ட் டு லாக் ஆன் டு அ சர்வர். இஃப் சப்போஸ் நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆயிருந்தேன் அப்படின்னா அந்த நெட்ஒர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கம்யூனிகேட் பண்ணி அதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமே பூட் பண்ணி நம்ம வந்து சிஸ்டம் ஆன் பண்ண உடனே இப்போ வந்து ஒரு ப்ரௌசரில் போய் ப்ரௌஸ் பண்ணுறேன் அப்படின்னா நெட்டு கனெக்ட் ஆகிருக்கணும், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸையும் வந்து அந்த பூட்டிங் ப்ராசஸே வந்து செஞ்சு முடிச்சிடும். த ப்ராசஸ் ஆஃப் லோடிங் அ கம்ப்யூட்டர் மெமரி வித் இன்ஸ்ட்ரக்ஷன் நீடட் ஃபார் கம்ப்யூட்டர் டு ஆப்ரேட். அதே மாதிரி கம்ப்யூட்டர் மெமரியில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது வந்து லோட் பண்ணி அந்த ப்ராசஸையும் பார்க்குறது அந்த டைமில், அது எல்லாமே பூட்டிங் தான் பண்ணும். The process and the functions that a computer goes through when it first start up, ending in the proper and complete loading of the operating system. The sequence of computer operations from power up until the system is ready for use. So, power up-ல இருந்துட்டு நம்ம system is ready for use அப்படின்னு வர வரைக்கும் வரக்கூடிய எல்லா சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டார்டிங்லேருந்து ending வரைக்கும் பண்ணுறது எல்லாமே இந்த பூட்டிங் ப்ராசஸ் தான். Cold booting. The cold booting is the situation when all the computer peripherals are off and we start the computer by switching on the power. Cold booting is the computer oda ella peripherals, mouse, keyboard, ella off la irukku. Nama normal la computer start pandra mari switch on panni nama start pannom appadina that is cold booting. Warm booting. The warm booting is the situation when we restart the computer by pressing the reset button and pressing control plus alt plus delete keys together. Warm booting ன்றது வந்து situation நம்ம வந்து அந்த system வந்து restart பண்ணிட்டே இருப்போம். Reset button press பண்ணியோ இல்லை control alt delete அந்த keys வந்து மொத்தமாக ஒரே டைமில் சேம் டைமில் அமுக்கி நம்ம ரீசெட் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் வந்து warm booting-னு சொல்லுவாங்க. Graphical User Interface. A program interface that takes advantage of computer graphics capabilities to make the program easier to use. Well-designed graphical user interface can free the user from learning complex command languages. இப்போ நம்ம ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணுறதுக்கும் இதே மாதிரி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் டிவைஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு இதை வந்து ஒரு பாயிண்டிங் பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னு, இப்போலாம் வந்து நம்ம கிராஃபிக்கல் யூசர் டிவைஸ் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மவுஸ், லேசர் மவுஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஈஸியாக வந்து பாயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். அதே இது நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் கமாண்ட் கொடுத்து அதெல்லாம் படித்து இதை தான் வந்து நம்ம டைப் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் ரீட் பண்ண முடியும் பாயிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க, தட் இஸ் நாட் யூசர் இன்டர்ஃபேஸாக வந்து இருக்காது. ஸோ கம்ப்யூட்டரோட கிராஃபிக்கல் கெப்பாபிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். Many users find that they work more effectively with command-driven interface, especially if they already know the command language. கமாண்ட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நிறைய யூசர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கமாண்ட் ட்ரைவன் இன்டர்ஃபேஸ் தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து கமாண்ட் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கு. கமாண்ட் லாங்குவேஜ் தெரிஞ்சால் கமாண்ட் ட்ரைவன் இன்டர்ஃபேஸ் ஈஸி, கமாண்ட் லாங்குவேஜ் வந்து கஷ்டமாக இருந்தது அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் ஈஸியாக இருக்கும். Basic computer organization. A standard fully featured desktop configuration has basically four types of featured devices: input devices, output devices, memory and storage devices. Or fully featured standard desktop configuration அப்படினா desktop வேணும் அப்படினா நமக்கு நாலு basic types of featured devices தேவை. ஒன்னு input, இன்னொன்னு output, memory, இன்னொன்னு storage devices. Introduction to CPU. CPU, Central Processing Unit, Arithmetic and Logical Unit, ALU, Control Unit, Memory, Main, External, Input or Output Devices, the System Bus. CPU Operation, the fundamental operation of most CPUs.
to execute a sequence of stored instructions called a program. So main operations எல்லாம் CPU-ல என்னென்ன fundamental operations-லாம் என்ன basic operations அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறைய ஸ்டோர்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் சீக்வன்ஸாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை தான் வந்து ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. த ப்ரோக்ராம் இஸ் ரெப்ரசன்ட் பை எ சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் தட் ஆர் கெப்ட் இன் சம் கைண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் மெமரி. இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் வந்து நிறைய சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸில் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அதையும் வந்து மெமரியில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். There are four steps that nearly all CPUs used in their operation. So, four steps CPU and the operations use pandrathu enna enna na fetch, decode, execute and write back. Fetch. Retrieving an instruction from program memory. Program memory il irundhu instruction vandu retrieve panni edukrom. The location in program memory is determined by program counter. ப்ரோக்ராம் மெமரியோட லொக்கேஷனை யார் டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா ப்ரோக்ராம் கவுண்டர்னு சொல்லுவோம். ஆஃப்டர் அ இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஃபெச்ட் த பிசி இஸ் இன்க்ரிமெண்டட் பை தி லென்த் ஆஃப் தி இன்ஸ்ட்ரக்ஷன் வேர்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெமரி யூனிட்ஸ். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நான் ஃபெச் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த அந்த கவுண்டர் வந்து அடுத்ததுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும். கிட்டத்தட்ட ப்ரோக்ராம் கவுண்டரும் பாயிண்டரும் வந்து ஒன்று தான். டிகோட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் broken up into parts that have significance to other portions of the CPU. Instructions ellathiyum nariya parts ah vandu break up pannite adu ellathiyum vandu mitha portion CPU oda other portions ay vandu operate pannadukku significant ah irukku appdi solvaanga. The way in which the numerical instruction value is interpreted is defined by the CPU's instruction set architecture. Numerical instruction value ay interpret panni adhaadu divide panni CPU instruction set architecture எல்லாம் வந்து அதை டிஃபைன் பண்ணிச்சுன்னா அந்த மெத்தடை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிகோட் அப்படின்றோம். ஆப்கோட் இண்டிகேட்ஸ் விச் ஆப்ரேஷன் டு பெர்ஃபார்ம். ஆப்கோடுன்றது ஆடு சப் அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்கோட்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து என்ன ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோன்றதை இண்டிகேட் பண்ணும். த ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் தி நம்பர் யூஸ்வலி ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் ரெக்யர்ட் ஃபார் தட் இன்ஸ்ட்ரக்ஷன் சச் அஸ் ஆப்ரன்ஸ் ஃபார் அன் அடிஷன் ஆப்ரேஷன். ரிமைனிங் பார்ட்ஸ் அந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஆப்பரன்ஸாக தான் இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த அடிஷன் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். சச் ஆப்பரன்ஸ் மே பி கிவன் அஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆர் அஸ் அ பிளேஸ் டு லொக்கேட் அ வேல்யூ. அந்த ஆப்பரன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த ஆப்பரன்ஸ்க்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருப்போம், இல்லைன்னா அந்த வேல்யூவை லொக்கேட் பண்ணுற அந்த அட்ரஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம், பிளேஸ் வந்து கொடுத்துருப்போம். A register or a memory address as determined by some addressing mode. அதுவும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரிஜிஸ்டராக இருக்கணும் இல்லை சம் மெமரி அட்ரெஸ்ஸாக இருக்கும், அதுதான் சம் அட்ரெஸிங் மோடை வந்து டிட்டர்மைன் பண்ணணும். எக்ஸிக்யூட் டூரிங் தி ஸ்டெப் வேரியஸ் போர்ஷன்ஸ் ஆஃப் தி சிபியு ஆர் கனெக்டட் ஸோ தே கேன் பெர்ஃபார்ம் தி டிசைர்டு ஆப்ரேஷன். இந்த ஸ்டெப் நடக்கும்போது எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், இந்த ஸ்டெப்பெல்லாம் நடக்கும்போது நிறைய போர்ஷன்ஸ் வந்து சிபியூவில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து அதது ஆப்ரேஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். இஃப் ஃபார் இன்ஸ்டன்ட் அன் அடிஷன் ஆப்ரேஷன் வாஸ் ரெக்வஸ்டர்ட் அண்ட் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் ALU வில் பி கனெக்டட் டு அ செட் ஆஃப் இன்புட்ஸ் அண்ட் அ செட் ஆஃப் அவுட்புட்ஸ். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா அடிஷன் ஆப்ரேஷன் வந்து இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு அடிஷன் ஆப்ரேஷன் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம், அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ALU வந்து அதுக்குடைய என்னென்ன இன்புட்ஸு என்னென்ன அவுட்புட்ஸுன்றதை கனெக்ட் பண்ணி அது வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். த இன்புட்ஸ் ப்ரொவைட் தி நம்பர்ஸ் டு பி ஆடட் அண்ட் தி அவுட்புட்ஸ் வில் கண்டெயின் தி ஃபைனல் சம். இன்புட்ஸ் எல்லாமே நம்பர் ஆட் பண்ணணும்னு சொல்லி ரெண்டு நம்பர் வந்து கொடுக்கும், அவுட்புட் வந்து ஒரு ஃபைனல் சம் வந்து கண்டெயின் பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு வேல்யூ மட்டும். இஃப் தி அடிஷன் ஆப்ரேஷன் ப்ரொடியூசஸ் அ ரிசல்ட் டூ லார்ஜ் ஃபார் தி சிபியூ டு ஹேண்டில் அண்ட் அரித்மெட்டிக் ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் இன் அ ஃப்ளாக்ஸ் ரிஜிஸ்டர் மே ஆல்சோ பி செட். இப்போ அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணி நமக்கு சம்மும் வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை சிபியூனால் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு அந்த வேல்யூ இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் வந்து செட் பண்ணியிருப்பாங்க ஃப்ளாக் ரிஜிஸ்டரில். ஸோ அதையும் வந்து செட் பண்ணி தான் இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவோம். ரைட் பேக் சிம்ப்ளி ரைட்ஸ் பேக் தி ரிசல்ட் ஆஃப் தி எக்ஸிக்யூட் ஸ்டெப் டு சம் ஃபார்ம் ஆஃப் மெமரி. அந்த ஃபைனல் ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா அதை கொண்டு போய் மெமரியில் ஏதோ சம் ஸ்டெப்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி மெமரியில் கொண்டு போய் அதை வந்து எழுதணும், அந்த ரிசல்ட்டை வந்து எழுதியிருக்கணும்.
Very often the results are written to some internal CPU register for quick access by subsequent instructions. So most of the results ellame some CPU register le vandu quick ah vandu nam access pananum adutha nam quick ah access pananum irukaga CPU internal registers le vandu potu vechirupanga. In other cases results may be written to slower but cheaper and larger main memory. ஸோ மித்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்லோயராக சீப்பாக வந்து இது பண்ணோம் அப்படின்னா அப்படின்னா நம்ம வந்து லேட்டராக பண்ணிக்கலாம் அப்படின்னா மெயின் மெமரியில் போடுவாங்க. ஃபாஸ்ட்டாக வேணும்னா ரிஜிஸ்டரில் போடுவாங்க, ஃபாஸ்ட் அக்சஸ் தான். சம் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மனிப்புலேட் தி ப்ரோக்ராம் கவுண்டர் ரேதர் தன் டைரக்ட்லி ப்ரொடியூஸ் ரிசல்ட் டேட்டா. சில டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரோக்ராம் கவுண்டரை வந்து மனிப்புலேட் பண்ணும், இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ரிசல்ட் டேட்டாவை இது பண்ணாமல் டைரெக்டாக அதை போய் ப்ரொடியூஸ் பண்ணாமல் ப்ரோக்ராம் கவுண்டரை யூஸ் பண்ணி மணிப்புலேட் பண்ணுவாங்க.